நம்முடைய ஆட்சி அமைந்து கிட்டத்தட்ட 2 வருடங்கள் நாம் அறிவித்த திட்டங்கள், நம்முடைய தலைவர் சென்னையில கிங்ஸ் மருத்துவமனை, பல்நோக்கு மருத்துவமனைமா, கிட்டத்தட்ட 1000 மருத்துவர்கள், 1000 படுக்கை வசதிகள், 9 மாடி கட்டிடம், 240 கோடி ரூபாய் பட்ஜெட். இங்க பாருங்க, கிட்டத்தட்ட முடிவடைகிற நிலையில இருக்கு. பொதுமக்களுக்கு அறிவித்த ஒரு திட்டம், 2 வருடங்கள்ல அறிவித்த திட்டம், அறிவிக்கப்பட்டதுக்கு முன்னாடியே நம்முடைய தலைவர் அவர்கள் திறந்து வைக்க போகிறார்கள். கிண்டியில் அமைந்துள்ள, சென்னையில் அமைந்துள்ள கிங்ஸ் மருத்துவமனை, அதே மாதிரி மதுரையில் நூலகம், கலைஞர் நூலகம் தலைவர் அறிவித்தார். டிசம்பர் மாதம் முடியும் நினைச்சோம், ஆனா அதுக்கு முன்பாகவே, 6 மாதத்துக்கு முன்பாகவே கட்டி முடித்தாகிவிட்டது. நம்முடைய தலைவர் ஜூன் 3 தொடக்க போகிறார் மதுரையில் கலைஞர் நூலகம். இதெல்லாம் இந்த 18 மாசத்தில் அறிவித்த திட்டங்கள், நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள். இதே மாதிரி 2019 5 வருஷத்துக்கு முன்னாடிமா மோடி வந்தார். இதே மதுரையில் 3000 கோடி ரூபான்னு சொல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை அறிவிச்சாங்க. அதற்கு 300 கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்காங்கம்மா. இருந்தது இது ஒண்ணுதான்மா, அதையும் கூட்டிட்டு வந்துட்டேன். இதுதான் அதிமுகவும் பாஜகவும் மதுரைக்கு கட்டி கொடுத்த எய்ம்ஸ் மருத்துவமனை, இதுதான்மா இருக்கு. இந்த 20 மாத கால கழகத்துடைய ஆட்சி சாதனைகள் இதெல்லாம் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆட்சி பொறுப்பேற்றதும் கொரோனா 2வது அலை உச்சத்தில் இருந்த சமயத்தில் அரிசி அட்டைதாரர்கள் 2 கோடியே 14 லட்சம் குடும்பத்திற்கு தலா 4000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா இல்லையா தலைவர், சொன்னதை செஞ்சவர் நம்முடைய தலைவர். அதேபோல் ஆவின் பால் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்தார் நம்முடைய தலைவர் அவர்கள். அரசு பேருந்துகள்ல பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம், இதுவரை 222 கோடி பயணங்கள் நம்முடைய தாய்மார்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஈரோட்டில் மட்டும் 11 கோடி பயணங்கள் நம்முடைய தாய்மார்கள் பயணித்திருக்கிறார்கள். அதே போல் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படி என்று புதிய துறை அமைக்கப்பட்டு உங்களுடைய அத்தனை கோரிக்கைகளும் முதலமைச்சருடைய நேரடி பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அதேபோல் கொரோனா கால நிவாரணமாக 12 பொருட்கள் கொண்ட தொகுப்பு வழங்கப்பட்டது. மக்களை தேடி மருத்துவம்ன்ற திட்டம் அறிவிக்கப்பட்டு இதுவரை 1 கோடி பயனாளிகள். கூட்டுறவு சங்க நகைக்கடன், விவசாய கடன், மகளிர் சுய உதவி கடன்கள் ரத்து செய்யப்பட்டது. 1 முதல் 6 வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலை சுற்றுண்டு இலவசமாக வழங்கப்படுகிறது. 150,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. அதே போல் கொரோனா காலத்தில் மாணவர்களுடைய பள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற வகையில் இல்லம் தேடி கல்வின்ற ஒரு திட்டம், திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்க நான் முதல்வன் திட்டம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48ங்கிற திட்டம், அதேபோல் பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரிகள் மேம்பாட்டு திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தலைவர்கள் அறிவித்து அதையெல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஈரோடு மாவட்டத்திற்கு மட்டும், இந்த பகுதிக்கு மட்டும் ₹62 கோடி மதிப்பீட்டில் கனி மார்க்கெட் ஜவுளி மையம் அமைக்கப்பட உள்ளது. 45 கோடி ரூபாய் செலவில் சக்தி சாலை பேருந்து நிலைய மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. 41 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6 ஸ்மார்ட் சாலைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. 33 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆர்கேடி சாலை தினசரி மார்க்கெட் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. 27 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காந்திஜி சாலையில் காலை மாட்டு சிலை அருகே வணிக வளாகம் கட்டி வர முடிக்கப்பட்டுள்ளது. ₹20 கோடி மதிப்பீட்டில் 38 சாலைகள் முடிவடைந்துள்ளன. 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5431 தெருவிளக்குகள் அமைக்கும் பணி விரைவில் நிறைவேற இருக்கின்றது. இந்த தேர்தலுக்கு பிறகு, இந்த வெற்றிக்கு பிறகு 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல நல்வேறு திட்டங்கள் நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவித்து அதை செய்து முடிப்பார்கள். இதெல்லாம் நடக்கணும்னா நம்முடைய அண்ணன் ஈவிகேசனின் இளங்கோணர்களை கை சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து, என்னைக்கு தேர்தல், இன்னும் எத்தனை நாள் இருக்கு, இன்னும் 7 நாள் இருக்கு. பிரச்சாரத்துக்கு வந்தோம், உதயநிதி பேசினாரு, கிளம்பி போயிட்டாரு, நீங்களும் கலந்து போயிருவீங்கன்னு போயிடக்கூடாது. அடுத்த 7 நாட்கள் இந்த நம்முடைய கழக அரசினுடைய சாதனைகள் எல்லாம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு
உங்கள் ஒரு ஒரு வாக்கும் 5 வாக்காக 10 வாக்காக 50 வாக்காக பெருக வேண்டும். செய்வீங்களா? அந்த பிரச்சாரத்தை கண்டிப்பா செய்வீங்களா? நிச்சயமா நம்பலாமா? உறுதியாக உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா கூறிப்பா சொல்லணும்னா முத்தமிழ் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன், கை சின்னத்திற்கு வாக்களித்து அந்த நிலவுகள் அவர்களை சட்டசபைக்கு அனுப்பி வையுங்கள். உங்கள் அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி.